அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் மரணத்தை வெல்லலாம் என்ற தொடரில் இணைந்துள்ளோம். இது மூன்றாவது தொடர். இந்த தொடரில் மென்மேலும் மரணத்தை எப்படி வெல்வது, இதற்கான ஆதாரங்கள் என்னென்ன, வள்ளலார் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். போன எபிசோட்ல நம்ம வந்து பிணி, மூப்பு, பயம், துன்பம் இதை பார்த்தோம். போன எபிசோட்ல முப்பையா சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ல துன்பத்தை எப்படி போகலாம், இதை பத்தி வள்ளலார் என்னென்ன சொல்லியிருக்காரு இதை பார்ப்போம். நம்மளோட இன்னைக்கு முப்பையா இணைந்துள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ராமனி. வணக்கம் ராமனி. வணக்கம் ஐயா. போன எபிசோட்ல துன்பத்தை எப்படி போக்கலாம்னு கடைசியா முடிச்சீங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னாக்கா, வள்ளலார் துன்பத்தை போக்குறது பத்தியோ இல்ல துன்பத்தை பத்தியோ அதை எப்படி எல்லாம் நீக்கலாம், அவர் நமக்கு எப்படி எல்லாம் உதவி செய்வாரு, இதெல்லாம் பத்தி எதுவும் சொல்லியிருக்கிறாரா, இதை பத்தி நீங்க அரசு ஆளாவீங்க. இந்த எபிசோட்ல நாம துன்பம் எப்படி போக்குறது, நிம்மதியா வாழறது, சந்தோஷமா இருக்கிறது பார்க்க போறோம். எல்லாரும் கவனமா கவனி தகவல பாருங்க. வரி 92 சொல்லுங்க பாருங்க. அதை வந்து தொடர பாருங்க. அழகா 45 எடுத்து 45 எடுத்து பாருங்க. முன்வரி கற்பங்கிறது வந்து 4 யுகம் சேர்ந்தா கற்பம். ஒரு யுகத்தையே 100,000 வருஷங்கள், 4 யுகம் சேர்ந்தா ஒரு கற்பம். கற்பம் பல பல கழிஞ்சா கூட அழியாத உடம்பு ஒன்று கேட்குறாரு. இப்போ ஆயுள் பெரு அவ்வளோ ஆயுள் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆயுள் வரணும், அவ்வளோ நேரம் ஆயுள் வருது. ஆயுள் வந்தால் போருமா? ஆமாம். அந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது, இப்பெல்லாம் துணிமெல்லாம் வரணும் இல்லையா? ஆமாம். ஆயுள் நேரத்தில் வந்தோடனே அடுத்து என்ன கேட்குறாரு, ஆயுள் கொடுத்தா போறாதுப்பா, துன்பம் இல்லாமல் வாழ வை. என்ன நினைத்தும் துன்பம், எந்த துன்பம் இல்லாமல் என்ன வாழ வை கேட்க பாருங்க. அப்போ வாழ்க்கையில் வாழ் கிடைச்சா போறாது, துன்பம் இல்லாமல் வாழணும். எந்த துன்பம் தான் அனைத்தும் துன்பம் இல்லாம, எந்த துன்பம் இல்லாமல் என்னை அனைத்து நான் நினைச்செல்லாம் கொடு, நினைச்ச கடை அது துன்பம் தானே, நினைச்சலாம் கிடைக்கணும். அது மாதிரி இல்லை. ஓகே, அடுத்த வரி பாருங்க. டிலே பண்ணாம கொடு, அதையும் டிலே பண்ணாதே, டிலே பண்ணா கொடுத்துரு. இன்னும் வணங்குறேன் அவ்வளோ கொடுப்பா. கேள ஆயிரம் கொடு, துன்பெல்லாம் ஆயிரம் கொடுத்தா போடுறாங்க, துன்பெல்லாம் வாழணும். மெயின் பாயிண்ட். எந்த இப்ப மரணத்தை வெல்லலாம் அப்படின்றோம். இப்ப இந்த மாதிரி துன்பமான ஒரு வாழ்க்கையில் இருக்கா, மரணத்தை வெட்டு போயிட்டாதான் போட்டு போறா, அதுக்கு செத்தே போயிடலாம். சில பேர் துன்பம் பாக்கியா தற்கொலை பண்றாங்கன்னா அவ்வளவு துன்பம். அப்ப வள்ளலார் வழியில போனாக்கா பாருங்க, வள்ளலார் வழி நடந்தாக்கா கற்பம் பல பல கழியினும் அழிவுடா, அற்புதம் தெரிஞ்சபை அற்புதம் தெரிஞ்சபை அறுப்பெரும் ஜோதி, அழிய மாட்டோம். அப்படி அழியாம இருக்கும் போது எந்த துன்பமும் ஏற்படாது, எண்ணிய எல்லாம் தரும் கிடைக்கும். அது மாதிரி இல்ல, அப்புறம் கிடைக்கும் பண்ணாம கிடைக்கும் கிடைக்கும். அது மாதிரி இல்ல, வள்ளலார் வந்து நம்மளாரு அப்படி ஆசையா தெரியுமா, எல்லா உயிரும் துன்பம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா வள்ளலார் இறக்க அவர் மனசு வந்து நினைக்க துன்பம் இல்லாமல் வாழணும், எல்லா உயிரும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அதனால் அவர் ஆண்டரை கேட்கற துன்பம் இல்லாமல் எல்லாம் வாழணும்னு சொல்லி கேட்கற, அதுக்கு வந்து ஆனால் அந்த வார்த்தை கொடுத்துடும் அவருக்கு. ஆண்டவன் வள்ளலார் கேட்கறாரு, எந்த உயிரும் துன்பப்பட்டது வந்து ஐயாவில் பார்க்க முடியாது. அதனால அண்ணன் கேட்டார், எல்லாரும் நிமித்தம் கொடுக்கணும், துன்பத்தை நிற்கணும், எல்லாம் சதவீதம் வாழணும் அப்படின்னு தான் அவர் ஆசை. அவர் கேட்டார், ஆண்டு வந்து அளவு கொடுத்தா அவருக்கு. பாட்டு பாருங்க, நல்லா பாட்டு சொல்ல பாருங்க. துன்பத்தை வச்சு அவ்வளோ பெருமானது உருகி ஆண்டோட்டு கேட்டு வராங்க, துன்பத்தை நிற்கிறது. ஆறாவது வரை 97 மாலை வாழ்க்கையிலேயா துன்பம் தானேயா பிரச்சனையே, இல்ல மன துன்பம், உடல் துன்பம், உயிர் துன்பம், என்னென்னமோ துன்பம் எல்லாம் இருக்கு. சொல்லுங்க. வள்ளலார் வந்து ஆண்டவர் கேட்டாரு,
மக்கள் குழந்தையெல்லாம் மக்கள் எல்லாம் வந்து துன்பட்டு இருக்காங்களே, அந்த துன்பெல்லாம் ஒரு சந்தோஷம் வாழணும் வாழணும்னு சொல்லி பெண் வந்து வேண்டாம் அண்ணோட்ட அண்ணதான் இருக்கு, அவள் வர முடியல அந்த மாதிரி கவலைப்படாதே, துன்பெல்லாம் தீர்ந்தானே சோமரித்தது அருள்லேருந்து சுந்தரமான நிலை அனுபவம் உனக்கு சுந்தரமானது. இதெல்லாம் கொடுத்துரு உனக்கு என்ன பண்ண தெரியுமா, உலகத்தில் வன்பெல்லாம் நீக்கி வழியெல்லாம் ஆக்கி நீ வழலாம் பெற்று மண் மண் உயிரெல்லாம் கழித்தல எத்தனை என்ன நினச்சினே எல்லாரும் சந்தோஷம் நினைச்சு இல்லையா, மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்தல எத்தனை உண்மை மன அனுப்பின் படிக்க அன்பினை பிறகு எப்படி எல்லாரும் சந்தோஷம் நினைச்சியோ அதே மாதிரி நீ அடைவாயாக விளையாடுங்க அப்படின்னு அர்ஜுன் ஆட்சி வந்தோம் உன்னை கைவிடுவோம் கைவிடுவோம்னு சொன்னாராம். ஐயா என்ன பண்ணுறாரு, மக்களாக துன்பப்படுறாங்களேன்னு சொல்லி அந்த துன்பத்தை நான் விளக்கணும்னு தான் ஆண்ட வேண்டார். அண்ணன் அந்த வார்த்தை அவர் கொடுத்துட்டான் அந்த பாட்டு, இந்த பாட்டு பாருங்க அண்ணன் அருளால உன் துன்பத்தெல்லாம் நிற்கிற உரிமை விளையாட்டு இருக்கு. அது மாதிரி இல்லை இன்னொரு பாட்டு சொல்கிறாரு, ஐயா 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 இன்னொரு பாட்டு பாக்குறது முன்னுக்கு பாருங்க, அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடும் கைவிடும் அப்படின்றனாக்க நமக்கு துன்பம் வந்துச்சுனாக்க ஆட்சி செய்யறவங்கிட்டதான் அரசர்கிட்டதான் போய் சொல்லணும். என்ன பண்றாரு, எல்லாரும் கடையா இருந்தேன் பாட்டு சொல்லுங்க பாட்டு சொல்லுங்க சொல்லுங்க ஆறுதல் பதினூத்தி பத்து தருதாங்க ரைட், அதில் பாட்டு வந்து 175 125 125 பாட்டு பாட்டு எப்படி ஆரம்பிக்கிறியா சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாரும் கடையாகி எல்லாரும் கடையாகி எல்லாருக்கும் கடையாகியா எப்படி போகுது இல்ல இங்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு பாருங்க, எல்லாரும் கடையாக இருந்தேன் நான் எல்லாரும் கேட்டதா இருந்தேன் கடன் கொடுத்து எல்லாம் துணையா இருக்க வைத்தான் என் பெருமாள் எல்லாரும் வளர்ந்து வந்து தாண்ட வந்து நம்ம துணையா இருக்க வச்சிருக்கான் புரிஞ்சுங்க மக்களே நல்லா புரிஞ்சுங்க வள்ளாரார ஆண்டவன் நமக்கு துணையா வச்சுக்கலாம் வள்ளார் லேசனாளா ஆண்டு வந்து வள்ளாறு காந்தான் வள்ளார் இல்லை வேற இல்லை ரெண்டு பேரும் ஒன்று அப்படிப்பட்ட ஒன்றா இருக்கக்கூடிய வல்லம் பெற்ற வள்ளாரார துணையா வச்சுக்கலாம். நம்ம என்ன பயம் அப்போ நாம் நஷ்டம் அடையும் நான் தான் நமக்கு கஷ்டம் வராதுங்கிறேன் எதுங்க இருந்த போகிறோம் பயம் பூஜ்யம். அதனால் இது ஐயா துணையாருக்கார் தெரிஞ்சவங்க என்ன பயம் வந்தாலும் ராமலிங்கம் சொல்லுங்க ராமலிங்கம் அபயம் பயம் அபயம் அபயம்னா போயிடுச்சு அர்த்தம், யோக்கியம்னா ஆப்பட்டா அயோக்கியம் ஆனால் எதிர்ப்போம் பயம்னா அபயம் ஆப்பட்டா போயிடும் ராமலிங்க அபயம் போனால் போறங்க எந்த பயம் இல்லாமல் நான் வாழலாம். ஐயா இங்க எல்லாருக்கும் கடையாகி இருந்தேனே கருள் புரிந்து எல்லாருக்கும் துணையாகி இருக்க வைத்தாய் எம்பெருமான் எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்றாய் இவ்வண்ணம் எல்லாருக்கும் செய்யாம யாது குறித்திசை எனக்கே. இப்ப எல்லாருக்குள்ளயும் பொதுவில் நடம் செய்யற எனக்கு செஞ்ச மாதிரி மத்தவங்களுக்கு செய்யலையே அப்படின்னு கேக்குறாரா, அவருக்கு கிடைச்சதே தெரியாத மாதிரி இல்ல 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 எல்லாம் கடையா இருந்தேன் எனக்கு அது கொடுத்த துணையா இருக்க வச்சுட்டேன் மத்த துணையா வைக்கல இது மாதிரி மத்த துணையா வச்சியா இல்லையே எல்லாம் வச்சேன் எனக்கு துணியா வைக்கிறேங்கிற இந்த மாதிரி யாரு ராமலிங்க அபயம். ஐயா சரி எனக்கு இன்னொரு கேள்வி வருது சொல்லுங்க, இப்ப துன்பம் வந்து யாருக்கு அருப்புரிஞ்சுவது ஆண்டு வருட வல்லர் தீர்த்து வைப்பாரு
இப்ப துணியா இருக்கிறாரு, யாருக்கெல்லாம் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்கிறாரு ஐயா? யார் வந்து ஒழுக்கமா, அதாவது தயவோடு இருக்கும், தயவோடு, அதாவது கொலை பண்ணுறான் பாரு, மாம்சம் சாப்பிட்றான் பாரு, குழுவை கொலை பண்ணி சாப்பிட்றான் பாரு, அவனுக்கு அளவு கிடைக்காது ஐயா. ஆண்டா ஜெயப்பட்டோம், நம்ம எந்த உயிர் மேலே இறக்க மாட்டோம், ஜீவான் இருந்தால் அளவு கிடைக்கும், ஜீவான் தயவு, எனக்கு வித்தியும் செய்யாமல் தயவு இருந்தால் அளவு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். கருத்துப்படி இறக்கம் இல்லாம உயிரை கொண்டு மாம்சம் சாப்பிடுறவன் சாமி கும்பிட தகுதி இல்லாதவன், அருள் கிடைக்காது, திட்டமான அறிவிப்பு. அதனால ஆண்டா யாரு துணையா இருப்பான், உள்ள யார் துணையா இருப்பாரு, யார் இறக்கமா இருக்கிறாங்களோ இருந்தால் தயவோட இருந்தால் தன்மை செய்யாம இருந்தால் அவ்வளவு நம்பி இருந்தால் உணர்ந்து இருந்தால் துணையா இருப்பார். எல்லாரும் யாரு இறந்தான் அண்ணன் தான் உடலுக்கு அதுதான் இறந்தான் எல்லாரும் இறந்தா இருக்கிறார் துணையா இருப்பார். ஐயா இன்னொரு கேள்வி, வல்லர் வந்து அகவுள்ள செடியறுத்தே தின தேகமும் அப்புறம் துன்பறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை, இந்த ரெண்டு துன்பம் துன்பம் வரனால கேக்குறேன், அது அது என்ன சொல்ல வர்றாரு? எடுத்து கத்துருவோம், அகல் எடுத்துருவோம், அவல்ல வரி பாருங்க 184 சொல்ல பாருங்க, 94 92 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
அழைப்பிறன் ஜோதின்னு பாருங்க. அதாவது அன்பர் யாரு, தவம் பண்றவங்க. ஆண்டவன் மனசுக்குள்ள நினைச்சு, உள்ளே நினைச்சு, உள்ளே ஆண்டவர்கள் தெரிஞ்சு, உள்ள பார்க்கணும்னு தவம் பண்றாங்களே, அவனுக்கு துரிய சொன்னா என்ன அர்த்தம்னா மனம் அடங்குறது. மனதை அடக்கி சுத்தத்தை கொடுத்து துன்ப அறுத்து என்ன அர்த்தம் வந்தாலும் அறுத்துருவான், துன்ப அப்படியே அறுத்து போட்டுருவான். துன்ப அறுத்து ஒரு சில துரிய சிவந்தனை அன்பருக்கேதன் அற்பரின் ஜோதி. அதனால இறைவனை உள்ள பார்க்க முயற்சி பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. தான் வேண்டாம் சரி ஆமாந்து போகாதீங்க, தவம் பண்ணா தான் ஆண்டை உள்ளே இருப்பான், வந்தவங்களை உள்ளே பார்ப்பான், துன்பத்தெல்லாம் அறுத்து போட்டுடுவான், சந்தோஷமாக வாழலாம். துன்பத்தை அப்படிதான் போக முடியும், இதாங்க வழி. ஐயா இப்ப துன்பருத்தே துன்பருத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த அன்பர் வந்து தவம் செய்யறாரு எப்படி சொல்றீங்க, என்ன எப்படி அது ஆதாரம் என்ன? அதுவா ஒரு இடம் பக்கம் எழுது பாருங்க. சொல்றாரு தர்மம் பண்ணுவோம் சில பேர், எது தர்மம் பண்ணுவோம் தெரியுமா? அது தர்மம் பண்ணா இப்போ தர்மம் பண்ணுறதுன்னு சொல்லி சில பணம் கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் தர்மம் பண்ணால் நிறைய பணம் வரும், வருமானம் வரும், அதுக்காக பணத்துக்காக தர்மம் பண்ணுறான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேருக்காக பேருக்காக தர்மம் பண்ணுறாருக்கான். அப்படிலாம் எல்லாமே என்ன அன்பர்லாம் இதெல்லாம் அன்பாவெல்லாம் அன்பர் இல்லை. சிவானந்தம் என்னைக்கு அடைய போறோம்னு சொல்லி திடவிடாம பயிற்சி பண்றான் பார், சிவானந்த அடையத்துக்காக. அவன்தான் அன்பர் சொல்றார், உள்ளத சொல்றார். அன்பர் யாரு? அன்பர் என்பது பொருள் போழாதியை குறித்து பயில்வரை நீக்கி சிவானந்தம் என்ன அடையும் என்று
இதை விடாது அதனை விரும்பி பயில்வாரை குறித்தது. நம்பர் யாரே, தாம் பண்றவங்க தான் நண்பர்கள். தாம் பண்றவங்களை தான் நம்மளுக்கு அடுத்த சொத்து கொடுப்பான். அதான் தவம் செய்யுங்க, வேண்டாம் சொல்லாதீங்க, ஏமாந்து போகாதீங்க, தவம் செய்யுங்க. சொல்ல சொல்கிறான் ஜீவானே போகிறோம்னு நம்பிச்சு கேட்காதீங்க. ஜீவானே வேணும், அது மாத்திரம் போகாது. சரி வேணாம் சொல்ல, ஜீவானே வேணும், அது மட்டும் போகாது, தவமும் வேணும். மாதா ஐயா சொன்னார், பரவாரம் சத்துச்சாரம், பரவாயில்ல ஜீவானியம், சத்துச்சாரம் தவம், ரெண்டு வேணும். அதனால் ரெண்டையும் செஞ்சு துன்பமில்லாமல் வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா, இப்போ இந்த அன்பரெல்லாம் இப்போ நம்ம வந்து சன்மார்க் அன்பர், சன்மார்க் அன்பர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அன்பர் உண்மையான அன்பர் யாருன்னாக்கா, இந்த பொருள் புகழாதி வந்து அவங்க அவங்களுக்கு அது அதை குறித்து அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஜீவக்காரணி செஞ்சாக்க நாலு பேர் நம்மளை பாராட்டுவாங்க, இல்லை கடவுள் வந்து நம்ம ஒரு வெள்ளி கொடுத்தா அவர் டபுளாக 10 வெள்ளி கொடுப்பாரு அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அது செய்வாங்க சில பேர். இப்ப அந்த மாதிரி இல்லாம சிவானந்தம் என்றால் ஏற்படும் என்று பயில்வோரை குறித்து இப்ப முத பாத்தலையா, துன்பறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை, அந்த துரிய சுகம் தான் வந்து அப்ப பயில்வோரைனாக்கா தவம் சேருவங்க. அப்ப யாரெல்லாம் அன்புனாக்கா தவம் சேருவோம் தான் அன்பன், மத்தவெல்லாம் கிடையாது கிடையாது. பாருங்க, கடைசிலயும் ஜீவர் தயவு கடந்த அன்பு எழுதிய பாருங்க. அதாவது துன்பங்கள் வந்து நம்முடைய குணக்குறையாலும் துன்பம் வரும், ஆசை காரணம் துன்பம் வரும், முன்னா நாம் செஞ்ச கர்மாவாலும் துன்பம் வரும். துன்பம் வர்றது எல்லாரும் இயற்கை. ஆனால் துன்பம் எப்படி வந்தாலும் இதெல்லாம் வந்தாலும் மனம் தகவக்கூடாது. ஏன்னு கேட்டால் நம்ம ஹெல்ப் பண்ணுறது வல்லார் இருக்கிறார், அண்ணன் வல்லார் இல்லை அப்படின்ட்டுருக்கான், துணை அமைச்சிருக்கான். அதை நம்ம உறுதியாக நம்ம நம்பினோமானால், ஐயா துணைக்காக நம்பினோமானால், யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு துன்பம் கிடையாது, துன்பத்தை அவர் நிற்கிறார். பாருங்க, 390 பாருங்க, நாம் நஷ்டம் அடையும் என் உள்ளே பிரதிஞ்ச சங்கல்பம், நான் சங்கல்பம் தான் உத்தரமும் வராது அப்படிங்கிற பாருங்க. அதனால பக்கம் எத்தனையா, 392 392 என்று சிங்கப்பம் சொல்லுங்க. நாம் நஷ்டமடையும், நாம் நஷ்டம் என்ன ஆபத்து வந்தாலும் சின்ன சும்மா தான் நமக்கு நஷ்டம் வராது, கஷ்டப்பட மாட்டோம். ஒன்று உள்ளறிஞ்ச மேலே வாயில் ஒப்பு சொல்றதில்லை, உள்ளேருந்து வரணும். பிரதிஜை உள்ளேருந்து வரணும் சங்கல்பம், சங்கல்பம் தான் அதான் பக்தி. அதனால நம்ம எந்த துணும் நமக்கு வராது, ஐயா துணையா இருப்பாரு காப்பாற்றுவார். ஐயா, இப்ப பக்தின்றது வந்து இப்ப நம்ம பக்தி வள்ளலார் மேல பக்தியா இருக்கிறோம் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து நம்ம வள்ளலார் துணையா பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இறைவன் நம்மளுக்கு துணையா வச்சிருக்கிறாரு. அவரை நம்ம துணையா கொண்டுட்டோமாக்கா நம்மளுக்கு நஷ்டம் அடையும் என்கின்ற உள்ளழிந்திய பிரஜை, உள்ளழிந்திய நம்பிக்கை, ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து வரணும். எந்த ஒரு துன்பமும் வராது, வல்லார் துணையா இருக்கிறாரு அப்படின்னு நம்பினாதான் இந்த துன்பம் வந்து நம்மளுக்கு வராது. அது நம்பிக்கை இல்லாம உதவுவாரா மாட்டாரா அப்படின்னு இருந்தாக்க ஒண்ணு நடக்காது. சரியா சரியா, இன்னைக்கு நம்ம வந்து இந்த துன்பம் அதை எப்படி வல்லார் என்ன சொல்லியிருக்கிறாரு, வல்லார் எப்படி நம்மளுக்கு உதவி செய்வாரு, இறைவன் நமக்கு துணையா வச்சிருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டோம். எப்படி சொல்ல, முந்தி பிணி முப்பு பயம் இதெல்லாம் நம்மளை எப்படி ஆட்டி படைக்குது, உயர்ந்த பிறையாச்சே இருந்தாலும் எப்படி நம்ம கஷ்டப்படுறோம், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ
துன்பத்தில் எப்படி போகிறது அப்படின்னா வள்ளல் சொல்றாரு, நாம் நஷ்டம் அடையோம் என்ற உள்ள பிரதிஜம் வழங்குறேன். ஆண்ட துணையாக இருக்கிறான், வள்ளல் ஆண்ட துணையாக வச்சிருக்கிறான், வள்ளல் இறைவனோடு இருக்கிறவர், இன்னும் வந்து வள்ளல் கலந்தவர், வள்ளார் இறைவனுக்குள்ள வள்ளார் இப்போ வந்து வள்ளாருள்ள இறைவன் இருக்கிறான், எங்கே இருக்கிறான் வள்ளாருல இருக்கிறான்னு சொல்லிடலாம். அவ்வளோ தூரம் உன்னோட இறைவன் இருக்கிறான், அவரையே துணையாக இருக்க வச்சுருக்கான். நமக்கு மொத்தனா அப்பனுடைய வள்ளல் துணையாக இருக்காரு, நமக்கு எந்த துன்பமும் நமக்கு வராது. துணை இருக்கிற நம்பி புரிஞ்சுட்டு மறக்கக்கூடாது, இவ்வளோத்தினா மறக்கக்கூடாது. அவர் லேசான பக்திமான ஒரு அப்படிலாம் நினச்சக்கூடாது, தெய்வமாக இருக்கிறார் என்ற பிறந்து. ஏன்னா இது வரைக்கும் யாரும் வெல்ல முடியாத மனத்தை வந்துருக்கிறார், மனத்தை வெள்ளாங்கிறது ஆதி பேர் நமக்கு ஆணி பேர் வெள்ளவர் தான் அவர் வந்து காட்டியிருக்கிறார், அப்படிதான் போக போகிறோம். அதனால் துணையாளர் நம்பி உறுதியப்பட்டு நம்ம ஜீக்கிற வழி பார்த்தோம். அதான் துணையாக இருக்கிறாரு, எந்த ஒன்றும் வராது, நம்ம நன்றாக மகிழ்ச்சியாக வாழ்வோம், மனத்தை வெல்லுவோம், சமயத்தில் ஈடுபடுவோம், வெல்லுவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி.